फ्रेंड्स वेलकम बैक टू जेडी क्रिएशंस ना उंगल जेडी ना इप्पो वंदु पातिना अरुण भागத்துல இருக்கேன் अरुण भागத்துல எதுக்கு வந்திருக்கேனா ऑलरेडी இந்த வீடியோ வந்து நிறைய பேர் போட்டுருப்பாங்க பட் நம்மளும் வந்து இந்த கடைய வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு இந்த கடைக்கு வந்திருக்கேன் இந்த கடை என்ன பேர் வந்து பாத்தீனா யூடியூபர்ஸ் ஆட்டோ ஷாப் தான் வந்திருக்கோம் சோ இந்த கடையோட கரண்ட் லொகேஷன் எங்க இருக்குனா அரும் பாகத்துல எம்எம்டி காலனில எம்ஜிஆர் மெயின் ரோட்ல தான் இருக்கு நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இந்த கரண்ட் லொகேஷன் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பாத்தீனா நம்ம சேனல் நீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நான் இடையில காமிக்கிறது உங்களுக்கு எல்லாமே தெரியும் ஸ்டார்டிங் பிரைஸ் அத்தம் வந்து 60 ரூபாயில இருந்து ஸ்டார்டிங்ல இருக்கு சோ சிக்கன் அத்தம் வந்து பாத்தீங்கன்னா 70 ரூபாய் அண்ட் பிரான் அத்தம் வந்து எங்கயுமே கிடைக்காது ஆனா இந்த இடத்துல வந்து ஸ்பெஷலா பண்ணிட்டு இருக்காங்க சோ அந்த அத்தோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 80 ரூபாய் தான் அது ஒண்டில இங்க காஸ்ட்லி மத்தபடி வந்து குவாலிட்டி எல்லாமே வந்து சூப்பரா இருக்கு சோ நம்ம உள்ள வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பன்னீர் அத்தம்லாம் இந்த இடத்துல கிடைக்குது சோ அதுவும் வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அதுவும் வந்து 70 ரூபாய் தான் சோ அதுவும் வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா ओके ब्रो உங்க கடை டைமிங்லாம் எப்படி ப்ரோ கடை டைமிங் 4:30 க்கு நாங்க கடைய ஸ்டார்ட் பண்ணுவோம் ப்ரோ 4:30 ஸ்டார்ட் பண்ணுவோம் எல்லாம் ரெடி ஆகிறது 5:30 அந்த மாதிரி ஆயிடும் நீங்க ஃப்ரைலாம் வேணா ஒரு 6 க்கு வந்தீங்கன்னா கரெக்டா இருக்கும் க்ளோசிங் டைம் ப்ரோ க்ளோசிங் டைம் சொல்ல முடியல ப்ரோ அது ஆக்சுவலா கஸ்டமர் வந்தாங்க ஆமா சில சமயத்துல 8 to 9 லேஸ் க்ளோஸ் ஆயிருது சில சமயம் 10 ஆவது ஓபனா சொல்றேன் அவ்வளவுதான் சரிங்களா கிட்ட இருக்காரு சோ அவங்க கிட்ட வந்து கடை எப்படி ரன் பண்ணாங்க கடை எப்படி ஆரம்பிச்சாங்க ஆரம்பட கட்டத்துல எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு இந்த நேம் வந்து எப்படி சேஞ்ச் ஆனதுன்னு சொல்லிட்டு ஓனர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஹாய் ப்ரோ ஹாய் ப்ரோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ இப்போ உங்க கடை வந்து ஃபர்ஸ்ட் வேற பேர் வச்சிருந்தீங்க இப்போ ரீசன்ட்டா வந்து யூடியூபர்ஸ் அட்டோன்னு சொல்லிட்டு வச்சிருக்கீங்களா அதுக்கு மாறின காரணம் என்ன ப்ரோ அதுக்கு மாறின காரணம் வந்து நம்ம கடைக்கு பதோடா பாய்ஸ் வந்திருந்தாரு அவர் வீடியோ போட்டாரு ஒரு அளவுக்கு ரீச் இருந்துச்சு அது மட்டும் இல்லாம நம்ம கடையும் நிறைய பேருக்கு தெரியணும்ன்ற ஒரு ஆசை தான் சரிங்களா இங்க கொடுக்கற கொஞ்சம் கம்மியான ரேட்டுக்கு மத்த நண்பர்களும் வந்து சாப்பிடணும்னு கொஞ்சம் விருப்பப்படுறேன் அதனால தான் இந்த பேரு யூடியூபர்ஸ்க்காகவே டெடிகேட் பண்ண மாதிரி வச்சேன் கடையில வந்து ஸ்பெஷலா என்ன கொண்டு வந்திருக்கீங்க நம்ம கடையில பிரான் ஸ்பெஷலா இருக்கும் ப்ரோ பிரான் போட்ட உடனே காலியாயிடும் ஆக்சுவலா அதுக்கப்புறம் இப்போ நிறைய பேர் வெஜ் கேக்குறாங்கன்றது பன்னீர் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள்ல வந்து மஷ்ரூம் அத்தோ போடலான்னு இருக்கோம் ஆமா இன்னும் கொஞ்ச நாள்ல மஷ்ரூம் அத்தோ போடலான்னு இருக்கோம் அதுக்கப்புறம் வந்து நண்டு சூப் அதெல்லாம் போடலான்னு இருக்கோம் கஸ்டமர் கிட்ட காம்பினேஷன் வந்து பாத்தீங்கன்னா வாழைத்தண்டு சூப் ஆமா தான் இதுக்கு காம்பினேஷன் வாழைத்தண்டு சூப் தான் பிரதர் வெளியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுல மீன் எறா இதெல்லாம் போட்டு பண்ணுவாங்க நம்ம பியூரா பண்றோம் அதெல்லாம் போடுறது இல்லை பியூர் வாழைத்தண்டு சூப் தான் கொடுக்குறோம் அதுவே இங்கே மக்களுக்கு ஓகே தான் நிறைய பேர் அதுவே லைக் பண்ணுறாங்க உங்கள்கிட்ட கடையில் ஸ்டார்டிங் ப்ரைஸ்லேருந்து ஹையஸ்ட் ப்ரைஸ் வரைக்கும் என்ன ஸ்டார்டிங் ப்ரைஸ் 60 ரூபாலேருந்து இருக்கு பிரதர் ஹையஸ்ட் ப்ரைஸ் என்ன 80 ரூபா தான் வேற எதுவும் அதிகம்லாம் இல்லை இது இருக்கிறதுலே 20 ரூபா மட்டும்தான் மேலே ஏறும் நார்மலாத்தும் மொயங்காலாம் வந்து 60 ரூபா எக்கு போட்டோம்னா 70 ரூபா அதுக்கப்புறம் சிக்கன் 70 ப்ரான் 80 பன்னீர் 70 சூப்பு தனியாக வாங்கினா 30 ரூபா அதுக்கப்புறம் எக் மசாலா 15 ரூபா பேஜோ மசாலா 40 ரூபா இதில் பார்சல் எதனா வாங்கினீங்கன்னா அத்தோல பார்சல் வாங்கினீங்கன்னா 10 ரூபா ஆகும் அவ்வளோதான் ஐஎஸ்டில் இருந்தாலுமே அந்த 80 ரூபா தான் எக்ஸ்ட்ரா தான் 10 ரூபா தான் இருக்கும் வேற எதுவும் இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கடையில் வந்து 4-5 ஐட்டம்ஸ் வந்து வாங்கியிருக்கோம் ஸோ எல்லாமே வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் அத்தோ இது வந்து நார்மல் அத்தோ இது வந்து எறா இந்த கடையில் இதுதான் ஸ்பெஷல் எறா அத்தோ பிரான் அத்தோ ஸோ எங்கேயுமே உங்களுக்கு தெரிஞ்சு இது மாதிரி பிராணத்தை வந்து பண்ணதில்லை ஸோ இந்த கடையில் வந்து ஸ்பெஷலாக வந்து இப்போ பிராணத்தை பண்ண பிராணத்தை பண்ணுறாங்க ஸோ அதுவும் வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இது எக் மசாலா ஸோ அதுக்கடுத்து வந்து இது வந்து நான் நார்மல் அத்தோ சொல்லியிருக்கேன் சாரி இது வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் அத்தோ ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போது மால் போகிற டைம்னால நிறைய பேர் வந்து அத்தோ சாப்பிட்றதுனால சிக்கன் வந்து சாப்பிட முடியாது ஸோ அவங்களுக்காண்டி வந்து இந்த பன்னீர் அத்தோ வந்து ஸ்பெஷலாக வந்து இந்த கடையில் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இதுவும் வந்து நீங்கள் மஸ்ட் இந்த கடையில் வந்தீங்கன்னா பிராணத்தை வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள் ஸோ நம்ம எல்லாமே டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லலாம் ஸோ எது ஆரம்பிக்கிறதுன்னு ஃபஸ்ட்டு தெரில ஸோ எல்லாமே சூப்பரான ஐட்டம் தான் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து முட்டையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்
உள்ளே பாருங்கள், ஒரு ஸ்லைஸ் லைட்டாக கட் பண்ணி உள்ளே வந்து அந்த வெங்காயம்லாம் வந்து போட்டு ஒரு சூப்பராக பண்ணியிருக்காங்க எக் மசாலா. ஸோ இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 15 ருபீஸ், 15 ரூபா தான். டேஸ்ட் வந்து அருமையாக இருக்குது, அல்டிமேட்டாக இருக்குது, வேறு லெவல். நானும் வந்து நிறைய இடத்துல வந்து எக் மசாலா சாப்பிட்ருக்கேன். ஸோ இந்த இடத்துல வந்து டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்குது, மசாலா ரொம்ப ஹாட்டாக ஸ்பைஸியாக இருக்குது, வேறு லெவல் டேஸ்ட்டு. ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து பன்னீரை வந்து சாப்பிட்டு பார்க்கலாம். ஸோ மேலே வந்து பாருங்கள், இந்த அடை மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள் சூப்பராக இருக்குது, பாருங்கள் நல்லா பன்னீர்லாம் தெரிஞ்சு பாருங்கள், உங்களுக்கு பன்னீர்லாம் தெரிஞ்சு பாருங்கள் உங்களுக்கு. இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம், ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன் பன்னீர் அத்தோ, நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை. ஸோ இந்த கடையில் வந்து நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு போகலாம். டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க டேஸ்ட்டு பன்னீர் அத்தோ. ஆக்சுவலாக இது ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன், டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். நல்லா அந்த அடை வந்து முறை முறனு சாப்பிட்றது வந்து சூப்பராக இருக்குது. பாருங்கள் பன்னீர் சும்மா சின்ன சின்னதாக வெட்டியிருக்காங்க, ஸ்லைஸாக வெட்டியிருக்காங்க, பார்க்குறது சிக்கன் மாதிரியாக இருக்குது. ரொம்ப சாஃப்டாக இருக்குது, சிக்கன் சிக்கன் மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அப்புறம் சூப் கொடுத்துருக்காங்க, இவ்வளோ திக்காக இருக்குது. ஸோ இங்கே வந்து சூப்போட வந்து தனியாக வந்து இங்கே சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு சூப் வந்து பார்த்திங்கன்னா 30 ரூபா. ஸோ இங்கே வந்து பார்சல் வந்து வாங்கினா ஜஸ்ட்டு 10 ரூபா தான் எக்ஸ்ட்ரா, சாப்பிட்டா வந்து 70 ரூபா, பார்சல் வாங்கினா 80 ரூபா. ஸோ வெறும் 10 ரூபீஸ் தான் இது. இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் ப்ரைஸ் வந்து ப்ரான் தான் வந்து ஹையஸ்ட் ப்ரைஸு, அது எவ்வளோன்னு சொல்லி பார்த்திங்கன்னா வெறும் ஜஸ்ட்டு 80 ரூபா தான். டேஸ்ட் இஸ் குட். ஸோ சிக்கனும் வந்து டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்குது. ஸோ உள்ளே வந்து எக்கு அந்த சிக்கன் எல்லாமே வந்து ஃப்ரை பண்ணி போட்டிருக்காங்க, டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரானு, இங்கே வந்து பாருங்கள் ஸோ டிஃப்ரெண்ட் கலரில் இருக்குது. ஸோ இந்த கடையில் இதுதான் ஸ்பெஷலு, பாருங்கள் ப்ரான் பாருங்கள், மசாலாலாம் வந்து வேறு லெவலில் வைப்பாங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து நான் ப்ரான் வந்து சாப்பிட என்னோட பிரதர் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படின்னு டேஸ்ட் சொல்லுவார். ஸோ அவரை வந்து நம்ம சேனலில் வந்து இப்போது சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லப்படுறாரு, என்னோடய ஓன் பிரதரை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் என் அண்ணாவோட தம்பி பேசுகிறேன். இப்போ வந்து நான் வந்து ப்ரான் மட்டும் சாப்பிட போகிறேன், எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு டேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்ல போகிறேன், சரிங்களா? வாசனையாக பயங்கரமாக இருக்குது. சரி, டேஸ்ட் எப்படி இருந்து சாப்பிட்டு போகலாம். இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெப்பர் அசில பார்த்தா பிரியாணி மாதிரி இருக்குது, நல்லா சூப்பரான டேஸ்ட்டாக கொடுத்துக்கிறேன். காரம்லாம் சூப்பராக இருக்குது, அதாவது இஞ்சி அதாவது இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் சொல்லிட்டு தரமாக பண்ணிக்கிறாங்க, அதாவது சூப்பராக இருக்குது, சொல்ல வார்த்தையே இல்லையாது அந்த மாதிரி பண்ணிக்கிறாங்க. ப்ரான் இது வரைக்கும் நான் சாப்பிட்டதில்லை, அத்தோ இதுதான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றது. நிறைய இடத்துல வந்து எக் அத்தோ நார்மல் அத்தோ தான் சாப்பிட்டுக்கிறேன், இது ஃபஸ்ட் டைம் தான் நான் சாப்பிட்றது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து நிறைய பேர் வந்து சாப்பிட்டு பாருங்கள், வீவர்ஸ் உங்களுக்கோ சொல்கிறேன், இந்த அத்தோ வந்து நீங்கள் இந்த கடையை வந்து தேடி வந்து சாப்பிட்டு பாருங்கள், கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் சொல்லணும், மறக்காமல் சொல்லணும். சூப்பராக இருக்குது, நான் சும்மா எல்லாம் சொல்ல உண்மையாக சொல்கிறேன், பயங்கரமாக இருக்குது. இந்த கடை வந்து நீங்கள் சாப்பிட்டு பார்க்கணும், கமெண்ட் செட்டில் கமெண்ட் பண்ண. நீங்கள் இந்த கடையில் வந்து எத்தனை வருஷமாக நீங்கள் சாப்பிட்றீங்க? இதில் இல்லை ப்ரோ, இப்போ ரீசெண்டாக தான் வந்து சாப்பிட்றோம், இப்போ தான் தெரிஞ்சுது யூடியூப் மூலமாக அதோட ஃப்ரெண்டு தான் அனுப்பிச்சாரு. ஸோ வந்து இப்போ தான் அதை ட்ரை பண்ணுறோம். இந்த கடையில் என்ன பிடிச்சி என்ன ஐட்டம் ப்ரோ பிடிச்சிருக்கு? ப்ரான் சிக்கன் ரெண்டுமே சூப்பராக இருக்குது, வறுத்து நல்லாயிருக்கு, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு. வயசும் வர்த்தபுளாக தான் இருக்குது. ஸோ டேஸ்ட் நல்லா இருக்குது, டேஸ்ட் நல்லா இருந்தாலே வரலாம்ல, அதனால இது கிடையாது. புராணத்தை சாப்பிட்டோம் ப்ரோ, நல்லா இருந்து ப்ரோ, டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது, ரேட்டோ மாடரேட்டோ நல்லா இருந்தது. வெளிய இடத்துல வந்து ஸ்பெஷலாக வந்து புராணத்தை வந்து யாருமே செய்யலை, ஸோ இவங்க டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுட்டு இருக்காங்க, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் தான் ப்ரோ, பட் நல்லா இருந்தது. எந்த ப்ராப்ளமும் இல்லை, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ஜெடி கிரியேஷன்ஸ் சேனல்ஸை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்டு சஜஸ்ட் பண்ண யூடியூப்பில் பார்த்தேன், அதுக்கப்புறம் அத்தோ மொயின் இப்படி தான் ட்ரை பண்ணி முடித்தோம், சூப்பராக இருக்கும். இந்த கடையில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு, எந்த அத்தோ பிடிச்சிருக்கு? எனக்கு ப்ரான், எனக்கு ப்ரான் தான் ரொம்ப பிடிக்கும். ப்ரானே எனக்கு பிடிச்சிருந்தது. ஃப்ரெண்டுக்கு சிக்கன் ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ மற்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ப்ரான் அத்தோ வந்து எங்கேயுமே இல்லை. ஸோ இங்கே வந்து புதுசாக பண்ணிகிட்டு இருக்காங்க, அதை பற்றி சொல்லுங்கள். அந்த நியூ கார் தான் நாங்களும் வந்தோம் இன்றைக்கி தான். நாங்களும் ஃபஸ்ட்டு ப்ரான் சிக்கன், ப்ரான் சிக்கன் ரெண்டுமே நல்லா இருந்தது. பன்னீர் பிரதர் ட்ரை பண்ணார், அவர்கிட்ட கேளுங்க. பன்னீர் எப்படி இப்போ? பன்னீர் நல்லா இருந்துருக்கு, புதுசாக தான் நானும் ட்ரை பண்ண வந்திருக்கேன். ஸோ டேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கனாக்கா நாங்கள் வீட்டானே சாப்பிட்ட மாதிரி அந்தளவுக்கு எங்களுக்கு ஓரளவு நல்லா இருக்குது. எங்கேயும் சிக்கன் சாப்பிடும்போது சிக்கன் நல்லா தான் இருந்துச்சு, டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அதை விட. தேங்க்ஸ் ப்ரோ, உங்கள் பிஸியான டைமத்தில் வந்து நமக்கு ஸ்பீச் கொடுத்துருக்கு. இதில் என்ன ப்ரோ இருக்குது, உங்களுக்காக தான் இந்த பேரே மாற்றி வச்சுருக்கேன். சரிங்களா, சாப்பிட்டு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரையும் சொல்லுங்கள், நம்ம வியூவர்ஸ் எல்லோரையும் வர சொல்லுங்கள். ஓகே, இப்போ நம்ம பார்க்குற வியூவர்ஸ் எல்லாமே பார்த்துட்டு தான் இருப்பாங்க. ஸோ அவங்களும் வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான அத்தோலாம் சாப்பிட்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்காண்டி தான் நம்ம இந்த வீடியோ வந்து தேடி கண்டுபிடிச்சி உங்கள் கடையை தேர்ந்தெடுத்திருக்கேன். ஸோ அவங்களும் வந்து நம்ம கலந்து போயிட்டுருக்கு. ஏதனாவது ரெண்டு அத்தோ வாங்கினா ஒரு அத்தோ அடிஷ்னலாக வாங்கிக்கலாம் ப்ரோ. ரெண்டு வாங்கினா ரெண்டு வாங்கினீங்களா? ஆமாம், ரெண்டு சிக்கன் வாங்கினா ஒரு ப்ரான், இல்லை ரெண்டு ப்ரான் வாங்கினா ஒரு சிக்கன், பன்னீர் அதை மாதிரி மாற்றி வாங்கிக்கலாம். அது ரெண்டு வாங்கினா ஒன்று ஃப்ரீன்ற ஆஃபர் போயிட்டுருக்கு. ஆனால் பார்சல் 10 ரூபா எக்ஸ்ட்ரா தான் ப்ரோ வரும். இது எப்போதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்க ப்ரோ இந்த ஆஃபரு? இந்த ஆஃபர் ஸ்டார்ட் பண்ணி என்ன ஒரு 2 வீக்ஸ் ஆகுது. சரிங்களா, ஜான் 15 வரைக்கும் இருக்கும். கடையில் வந்து எல்லா ஐட்டமும் வாங்கி சாப்பிட்டாச்சு, வேறு லெவலில் அல்டிமேட்டாக டேஸ்ட் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த கடையோட லொக்கேஷன் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இந்த கடையில் வந்து ஸ்பெஷல் வந்து பார்த்தீங்கன்னா நான் வேறுக்கணும் சொன்ன மாதிரி தான், ப்ரான் தான் இந்த கடையில் ஸ்பெஷலு. ஸோ நம்ம பிரதர் வந்து சாப்பிட்ருக்காரு, அது ரிவ்யூவோ சொல்லியிருப்பாங்க. கடையை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். கடையில் வந்தீங்கன்னா ப்ரான் அத்தோ வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்க. ஸோ நிறைய பேர் வந்து கஸ்டமர்ஸ் எல்லாமே வந்து ப்ரான் அத்தோ தான் வந்து சாப்பிட்டு பார்த்தாங்க, வேறு லெவலில் டேஸ்ட் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ நீங்களும் வந்து மஸ்ட் இந்த கடையில் வந்து ப்ரான் அத்தோ வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அண்ட் வந்து நீங்கள் ஒரு டேஸ்ட் வேலைக்கிழமை புதன்கிழமை இந்த மாதிரி நான் சிக்கன்லாம் சாப்பிடக்கூடாது இன்றைக்கி, ஸோ அந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் வந்து இந்த கடையில் வந்து பன்னீரை வந்து மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் வந்து வேறு லெவலில் இருக்குது, ஒரு சிக்கன் ஃபீல்டில் கொண்டு வருது அந்த டேஸ்ட்டு. ஸோ நீங்கள் ஏதாவது நான்வெஜ் சாப்பிட்டே ஆகணும் இன்றைக்கி, அந்த நான்வெஜ் டேஸ்ட் வந்து நான் ஸோ இங்கே பன்னீரை வாங்கி சாப்பிட்டு பாருங்கள், பன்னீரில் தான் கொண்டு வருது, அல்டிமேட்டாக வேறு லெவலில் தான் இருக்குன்னு சொல்கிறேன் டேஸ்ட்டு. ஸோ நான் சொல்கிறத விட நீங்கள் கடையில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள், அந்த டேஸ்ட்டை வந்து சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஸோ நான் சொன்னதை விட வந்து உண்மையாக தான் இந்த கடை வந்து டேஸ்ட் அருமையாக இருக்குன்னு சொல்லி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் தட்டிட்டு போங்க. பை பை, டாடா, ரிவ்யூ.